உன்னை படிக்க ஃபாரின் கிளப்புனா அங்கே ஏதோ ஊர் பேர் தெரியாத பண்ண லவ் பண்ணுறேன்னு ஏன் முன்னாடி வந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்பா, நான் தீக்ஷாவை லவ் பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்லேயே செட்டில் ஆக போகிறோங்கிற விஷயத்த சொல்லிட்டு போனான் தான் வந்த. என்னடா என்னென்னமோ சொல்கிற? எப்படியும் அவர் எங்களை ஏற்றுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பணம் முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். நான் கிளம்புறேம்மா. அம்மாவை விட்டு போகாதடா கௌதம். கௌதம் போகட்டும் விடு. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ரொம்ப நாளா உனக்கு ஒண்ணு கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா? It's your room, Mom. Yeah, careful. Okay. எனக்கு டேய், நோய்டால அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாராம். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அத நினைச்சாதான்டா வருத்தமா இருக்கு. அதுக்கு எதுக்குமா நோய்டா வரைக்கும் போறோம்? அத இங்கே பார்க்கலாம்ல. அப்படியே அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு வரலாம்னு. அதானே பார்த்தேன், எங்கடா மனுஷன் திருந்திட்டாரோன்னு நினைச்சேன். அவர் வராரு, உள்ள போ. இப்படியே பயந்துகிட்டே இருங்க. டேய், இனிமேலாவது அப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வழிய பாருடா. அவன் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. போய் வேலை பார். சாருக்கு இனிமேல் எல்லாம் இங்கே என்ன ஆயிடுச்சுல்ல? கண்ட இடத்துல போய் வேலை தேடி அலைஞ்சி என் மானத்தை வாங்காம என் பிசினஸை பார்க்க சொல்லு. யூஎஸ்ல நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பிரான்ச் இங்கேயும் இருக்கு. நான் வரும்போதே டிரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ வழக்கம் போல எல்லா முடிவும் அவனே எடுத்துட்டான். இனிமே நாம சொல்ல எதுவும் இல்லை. என்னங்க? ஏய், என்ன பண்ற? கோ
இங்க பார், நோய்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா இல்லை. என்ன பிரச்சனை வந்துரு போது? டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணிட்டு நான் உடனே என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி டிலே ஆகாமல் பார்த்துக்க. 7 மார்னிங் ஃப்ளைட்ல நாங்கள் வந்துடுவேன். அது பரவாயில்ல, பார்த்துக்கோ. ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? அப்படின்னா என்னை அவர மாதிரி அவ சொல்றீங்களா? அவரு எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. நமக்கு மட்டும் நீங்க அவரை உங்க புருஷனை பாக்குறீங்க, அதான் தப்பா தெரியல. நான் அவரை மனுஷனை பாக்குறேன், ரொம்ப தப்பா தெரியறாரு. இன்னும் கிளம்பலையா? போலாம். நான் கிளம்புறேன்ப்பா. என்ன வேணும்? புதுசாக கூடி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஏதாவது வேலை இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ. தீக்ஷா, நான் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். அங்கெல்லாம் உனக்கு ஓகே இல்லை? இங்கெல்லாம் ஓகே தான். ஏய், அப்புறம் வேலை கேட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா இப்போ, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியறா. உனக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா வரக்கு வச்சுக்கோ. ஓகே, சரி, பேசி டிசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு உன்னை விட நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டுக்கோ. என்ன? கண்டிப்பா கேட்கறேன். போன் அவே. பாய். உள்ள வா. சம்பவம்
கௌதம், நம்ம வீட்டுக்கு சில பெயிண்டிங்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஓகே. இந்த ஆர்ட் கேலரியில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த இடம் எங்கே இருக்கு? ஆழ்வார்பேட்டில். ஓ, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா? ஆ, நான் கிளம்புறேன். ஆ சரி. கனி, நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு, நீயும் கூட வரணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு, சரியா? சரிங்கம்மா. சாப்பாடு சூப்பராக இருக்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. சாப்பிட்றேன்.